இரவில் தாமதமாக உணவு சாப்பிடும் பழக்கம் உள்ளவர்கள், உடல் எடை, கொழுப்பின் அளவு அதிகரித்தல் உள்ளிட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தூக்கமின்மை தொடர்பான ஆய்வின் போது இரவு நேரங்களில் சாப்பிடுவதனால் நீங்கள் உறங்கும் போது எடை, உடலில் உள்ள மெட்டபாலிசம் போன்றவை பாதிக்கப்பட்டு தூக்கத்தை கட்டுப்படுத்துகிறது. இதன் ஆரம்ப கட்ட கண்டுபிடிப்புகள் முந்தைய நாளன்று சீக்கிரமே சாப்பிடுவதனால் ஏற்படும் நன்மைகள் பற்றி விரிவான விளக்கத்தை அளிப்பதாக அமெரிக்காவைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர் நாம்னி கோயல் தெரிவித்துள்ளார். தாமதமாக சாப்பிடுவது உடல் எடை, சக்தி, ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளை உண்டாக்கும். இது குளுக்கோஸ் மற்றும் இன்சுலின் அளவை அதிகரிக்கச் செய்து நீரிழிவு, கொழுப்பு, இதயக்கோளாறு உள்ளிட்டவற்றை ஏற்படுத்தும் என கோயல் கூறியுள்ளார். இந்நிலையில் இது தொடர்பாக இரண்டு வகையிலான 9 இளைஞர்களிடம் ஆய்வு நடத்தப்பட்டது. அதில் ஒன்று காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை 3 வேளை சாப்பாடு, 2 வேளை சிற்றுண்டிகள் உண்பவர்களிடம் 8 வாரமும், இரவில் தாமதமாக 3 வேளை சாப்பாடு, பிற்பகல் முதல் 11 மணி வரை 2 வேளை சிற்றுண்டிகள் உண்பவர்களிடம் 8 வாரத்திற்கும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இவர்களது உறக்க நேரம் இரவு 11 மணி முதல் 9 மணி வரை என நிர்ணயிக்கப்பட்டது. இந்த ஆய்வில் பங்கேற்றவர்களில் முன்கூட்டியே சாப்பிடுபவர்களை விட தாமதமாக சாப்பிடுபவர்களின் உடல் எடையில் ஏற்பட்ட மாற்றம் கண்டறியப்பட்டது. இதனால் அவர்களுக்கு சுவாச பிரச்சனைகளும் ஏற்பட்டது தெரிய வந்தது. இரவில் தாமதமாக உணவு சாப்பிடும் பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதுடன் பல்வேறு நோய்களுக்கு வித்திடும் என ஆய்வின் முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.